இப்போ உலகத்தையே தலைகீழான நிலைமைக்கு கொரோனா வைரஸ் திருப்பி போட்டிருக்கு. தொடர்ந்து அதோட வீரியமும் வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது. இந்த நிலைமையில் கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாங்க. இதனால் மக்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூட ஒரு சில தடைகளும் வந்து விதிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஊரடங்கு உத்தரவில் ஒரு சில தளர்வுகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து தொடர்ந்து அன்றாட வாழ்வில் பெரிய சிரமங்கள் ஏற்பட்டாலும் மற்றொரு மிகப்பெரிய சிரமம் வந்து இப்போ ஏற்பட போகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழக மின்சார வாரியம் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது கடந்த சில மாதங்களாகவே மக்கள் வந்து மின்சார வாரியத்திற்கு தகுந்த நிதியை வந்து கட்டலை. அதாவது அவங்கவுங்க செலவுக்கு ஏற்ப அந்த மின்சாரத்தை செலவழிக்கும் வகையில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து பணத்தை வந்து மாதம் மாதம் செலுத்த வேண்டும். ஆனால் இப்போது கடந்த 3 மாதங்களாக வந்து அவங்க செலுத்தாமல் இருக்கிறதுனால நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், இது தொடர்ந்து நீட்டித்தால் நிச்சயம் வந்து இந்த மின்சார துண்டிப்பு ஏற்படும், தொடர்ந்து மக்கள் வந்து மின்சாரத்தை சரியாக வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக வந்து மத்திய அரசிடம் 90,000 கோடி ரூபாய் வந்து நிதியாக கேட்டிருப்பதாகவும், 2 அல்லது 3 வாரங்களுக்குள் அதை கொடுத்தா மட்டும்தான் தொடர்ந்து மின்சாரத்தை மக்களுக்கு வந்து சீரான முறையில் வழங்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க கொடுக்கறதுல தாமதம் ஏற்பட்டுருச்சுன்னா நிச்சயம் வந்து மக்களுக்கு சரியான மின்சாரத்தை வந்து கொடுக்க முடியாது. இந்த நிதி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலக்கரி வாங்குவது மற்றும் மின் கடத்தலுக்கு தேவையான நிதி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த நிதி வந்து ஒரு அதிகபட்ச அளவு இருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து வந்து அவங்களால சீரான மின்சாரத்தை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த குறிப்பிட்ட 3 மாதங்கள் வந்து தொழிற்சாலைகள் எதுவும் இயங்காததுனால வந்து அதில் மிச்சப்படுத்தப்பட்ட மின்சாரங்கள் வந்து மக்களுக்கு வந்து சீராக வழங்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து நிதி பற்றாக்குறை ஏற்பட்டதுனால நிச்சயம் வந்து மக்களுக்கு இன்னும் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் வந்து சீரான மின்சாரத்தை வழங்க முடியுமா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியலை. எனவே மத்திய அரசு வந்து நாங்கள் கேட்ட இந்த நிதித்தொகையை உடனடியாக கொடுத்தால் மட்டுமே தொடர்ந்து மின்சாரத்தை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் இன்னும் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் மின்வெட்டு தொடர்ந்து நீட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த கூடிய விரைவில் மத்திய அரசு நிதியை கொடுக்குமா அப்படிங்கிறதும் வந்து சந்தேகமாக இருக்குது. எனவே மக்கள் வந்து இப்போ தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவுனால வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வராங்க. இப்போ பவர் கட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தொடர்ந்து மிகப்பெரிய சிரமங்கள் வந்து ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுட்டெரிக்கும் சூரியன் வந்து தன்னுடைய உச்சத்தை காட்டிக்கிருக்கு. எனவே வந்து மின்சாரம் இல்லை அப்படின்னா ஒரு அதிகப்படியான பிரச்சனைகளை வந்து மக்கள் சந்திக்க நேரிடும். ஆகையினால் நாங்கள் கேட்ட நிதித்தொகையை வந்து உடனடியாக மத்திய அரசு எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக மின்சார வாரியம் வந்து அந்த கோரிக்கையில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ கொடுத்த உங்களது கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களது கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை காண மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.